உம்மு அமாரா அவர்களை பற்றிய செய்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த சஹாபிய பெண்மணி எவ்வளவு துணிச்சலாக இருந்தாங்க. உஹது போர்க்களத்தில் ரசுல்லாவை சுற்றி நாலு திசைகளிலும் போரிட்டு கொண்டிருந்தாங்க. முன்ன பின்ன போர் செஞ்சதில்லை. அந்த போர்ல அடிக்கப்பட்டு அவங்களோட தோல்ல குழி கரண்டி அளவுக்கு காயம், ஒரு கரண்டியை விடலாம் அந்த அளவுக்கு பெரிய பள்ளம். அப்ப இருந்த ட்ரீட்மெண்ட் என்னையே காய்ச்சி விட்டுவாங்களா, அவ்வளவு கொடுமையான வேதனை வலி இருக்குமா. ரசுல்லாவோட மரணத்துக்கு பிறகு ஒரு போர்ல அவங்களோட கை துண்டிக்கப்படுது. இந்த வரலாறுலாம் நமக்கு தெரியும், நிறைய கேட்டிருக்கோம். அவர் எழுதி முடிக்கும் போது இப்படி முடிக்கிறாரு, உம்மு அமாரா சொர்க்கத்திற்கு செல்வதற்கு முன்பாக உம்மு அமாராவின் கை சொர்க்கத்திற்கு சென்றது. சுபஹானல்லாஹ். அப்ப இன்னைக்கு இந்த கைக்கு மெகந்தி போட்டு கையை நீட்டி ஒரு மூணு மணி நேரம் பிச்சை எடுக்கிற மாதிரி வச்சுக்கொண்டு பிள்ளைகள்லாம் கல்யாணம் நிக்காகனா பிச்சைக்காரிகளா மாறிடுறாளுங்க. இப்படியே வச்சுக்கொண்டு கெமிக்கல் கோன்ஸ் நல்லா பெசஞ்சு வீட்டுக்காரருக்கு ரெண்டு வாய் ஊட்டுனா விஷம், பாய்சன் ஃபுல்லா கெமிக்கல். அது மேலையும் போடணும், பின்னாடியும் போடணும், காலையும் போடணும். மெகந்தி ஃபங்க்ஷன்லேயே ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. பல உதவிகளை நாங்கள் செய்யறது உண்டு. குடிசை வீடுகளை கல்வீடா மாத்துறது, டாய்லெட்ஸ் இல்லாத பெண் பிள்ளைகளோட வீட்டில் டாய்லெட்ஸ் கட்டி கொடுக்கறது, பிள்ளைகளை படிக்க வைக்கிறது, ஏழை பெண்களுக்கு விதவை பெண்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை கொடுக்கறது, மளிகை ஜாமா கொடுக்கறது, தொடர்ந்து ஏழைகளுக்கு உணவு கொடுக்கறது, பல பேர் உதவிகள் செய்யறது உண்டு. நிக்காக யாராவது வந்தாங்கனாக்கும் சலாம் சொல்லி அனுப்பிடுது. நிக்காக என்ன செலவு? ஒரு டம்ளர் பால், ஒரு பேர் சம்பளத்தை தவிர என்ன செலவு? நகை போட சொன்னாங்களா, நகை வாங்க சொன்னாங்களா, மகர் அப்படிதான் சொல்லி கொடுத்துச்சா? ஒவ்வொரு கூட்டத்திலையும் கேட்டிருக்கேன், இந்த 110 மேடைகள்லையும் கேட்டிருக்கேன், மகரை காப்பாற்றியது யார், மகரை உடைத்தது யார்? கல்யாண பொண்ணு சொல்லணும், ரசுல்லாவோட சரியத்தை மீறி நான் நகை கொண்டு போகல. கல்யாண பொண்ணோட அம்மா சொல்லணும், ரசுல்லாவோட சரியத்தை மீறி நான் உனக்கு நகை போட மாட்டேன் திருமணத்தின் பொருட்டு. மாமியார் சொல்லணும், ரசுல்லாவோட சரியத்தை மீறி நகை கொண்டு வர்றதுக்கு நாட் அலோவ்டு, அனுமதி இல்லை. நீங்கெல்லாம் இருக்குன்ட்டு போடுறதுனால தானே எங்கேயும் நகை போட்டா தான் கல்யாணம்னு 100,000 பேருக்கு கல்யாணம் ஆகாம கிடக்கு, இருக்கா இல்லையா? உங்க மகளுக்கு கொடுக்கணும்னா ஏன் திருமணத்தின் பொருட்டு கொடுக்குறீங்க? ஒரு வருஷம் கழிச்சு கொடுங்க. பிள்ளைய நல்லா வச்சுக்கிறாங்களா, நல்லா பாத்துக்கிறாங்களா, பிள்ளை கண் கலங்காம இருக்காளான்னு பார்த்து கொடுங்க. திருமணத்தின் பொருட்டு ஏன் நகை போடுறீங்க? சில ஊர்ல எல்லாம் வீடு கட்டி கொடுக்கணும். 6 பொம்பளை பிள்ளை இருந்தா 6 வீடு கட்டி கொடுக்கணும். அந்த தகப்பனுடைய நிலைமை என்ன?